நாம ஓட்டு போட்டு தானே அவன் ஆட்சிக்கு வரான். அதுக்கு மட்டும் நமக்கு உரிமை இருக்கு. அவன் அநியாயம் பண்ணா அவனை டிஸ்மிஸ் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லையா? எங்கயா டாய்லெட்டு? இதான் வாழ்றதுதான் கஷ்டம்னு நினைச்சோம், இப்ப பேல்றதையும் கஷ்டமாக்கிட்டானுல. சிறப்பு எண்ணங்கள் சாரே. என்னங்க சார் உங்க சட்டம், ஒற்றுமைக்கு குறுக்கே எவன் வந்தாலும் அவனை நம்பி எடுப்பார்கள் என் தம்பிமார்கள். சார் உங்களை பார்க்க மன்னர் மன்னா வந்திருக்காரு சார். என்னையா சொல்ற? இது நாட்டோட வறுமை சத்தம், இது நாட்டோட உரிமை சத்தம். சத்து குறவனால 12 குழந்தைங்க செத்து போச்சு. மயக்க மருந்த மாத்தி கொடுத்து 2 கர்ப்பிணி பொண்ணுங்க செத்து போனாங்க. கர்த்தரும் காப்பாத்தல, மாரியம்மாளும் காப்பாத்தலையா? இங்கெல்லாம் அந்த வசதி இல்ல, அப்போ உள்ள மாதிரி எடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் ஓட்டை எல்லாம் அப்பளவுக்கு குத்தலாமா? நீ ஒரு ரூரல் பீட்டுடா. அந்த பிள்ளைய பொண்ணு பார்த்துட்டு வந்திருந்ததா அந்த பையன் போயில போட்ட ஓனானா தெரியறான். ஒருத்தியோட அன்புக்கு சமானமா அந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. கவுன்சிலர் இருந்து மினிஸ்டர்ல கட்டிங். நீங்க காசு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு திட்டம் போடுவீங்களா? நீங்களா அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் திருட்டு போடுற எச்ச சோத்தை தானடா நம்ம பொறுக்கின்னு வர வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் ஜனங்களுக்கே ஹீரோவோட வில்லனை தான் பிடிச்சிருக்கு. தசனை இப்படித்தான், தீயதுக்கு பின்னாடி போகும், கெட்டவனை ஜெயிக்க வைக்கும், அபத்தங்களை கொண்டாடும். அதுக்காக நாமளும் அப்படியே பவருக்கு பவுசுக்கு அடிமையாக முடியுமா? ஆனா இதுல சர்வதேச சதி இருக்கு, சரமாரியான அரசியல் இருக்குன்னு பேசிக்கிறாங்களா பாஸ்? ஏய் ஏய்.